क्रिप्टो सिंप्लीफाइड। ஹெலிகாப்டர் விபத்தில் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த இறுதி சடங்குகள் ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் அந்த விபத்து தொடர்பான விசாரணைக்காக அமைக்கப்பட்ட ஏர் மார்ஷல் மன்வீந்தர் சிங் தலைமையிலான விசாரணை குழுவானது தங்களுடைய முதற்கட்ட அறிக்கையை தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக அந்த ஹெலிகாப்டரானது விபத்திற்கு உள்ளாகும் முன்பு எந்தவித அபாய ஒளியையும் பைலட் எழுப்பவில்லை என்ற ஒரு தற்போது அதிகாரப்பூர்வ தகவலை தான் அவர்கள் அந்த அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். விமானம் தரை அந்த ஹெலிகாப்டரானது தரையிறங்குவதற்கு தயாராக உள்ளது என 7 முதல் 8 நிமிடங்களுக்கு முன்னதாக அந்த விமானத்தினுடைய பைலட் ஹெலிகாப்டருடைய பைலட் கூறியதாகவும் திடீரென ஏற்பட்ட அந்த ஃபாக் காரணமாகவே இந்த காலநிலை மாற்ற வானிலை மாற்றத்தின் காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு முதற்கட்ட அறிக்கையை ஏர் மார்ஷல் மன்வீந்தர் சிங் தலைமையிலான அந்த விசாரணை குழுவானது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக நேற்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட பிளாக் பாக்ஸிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களை தான் அவர்கள் முதற்கட்ட அறிக்கையாக பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார்கள், அந்த விபத்து நிகழ்வதற்கு முன்னர் எந்த ஒரு அபாய குரலையும் விமானத்திலிருந்து எழுப்பப்படவில்லை. பைலட் தெளிவான ஒரு உத்தரவுகளை தான் வழங்கி கொண்டிருந்தார். சூரூர் விமான தளத்திலிருந்தும் அவர் தரையிறங்குவதற்கான அந்த ஒப்புதலானது வழங்கப்பட்டிருந்தது. அங்கே தரையிறங்கும் இடத்தில் உள்ள அந்த ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து ஏற்கனவே 4 அதிகாரிகள் அந்த ஹெலிகாப்டரை வரவேற்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு முதற்கட்ட தகவலையும் தற்பொழுது ஏர் மார்ஷல் மன்வீந்தர் சிங் தலைமையிலான அந்த குழுவானது விசாரணை குழுவானது அதிகாரப்பூர்வ அறிக்கையாக முதற்கட்ட அறிக்கையாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு வழங்கியிருக்கிறது. இந்த விபத்தினை பொறுத்த அளவில் இந்தியாவினுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதி பிபின் ராவத், அவருடைய மனைவி மதுலிகா ராவத், பிரிகேடியர் லிட்டர் உள்ளிட்ட 12 மற்ற அதிகாரிகள் இந்த சம்பவ இடத்தில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கான இறுதி சடங்குகளுக்கான தயார் பணிகளானது டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த சமயத்தில்தான் முதற்கட்ட அறிக்கையை விசாரணை அறிக்கையை ஏர் மார்ஷல் மன்வீந்தர் சிங் தலைமையிலான குழுவானது தற்பொழுது விமானப்படையின் சார்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு வழங்கியுள்ளது.